நம்ம இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் அதிகரிச்சிட்டே வரதை பார்க்க முடியுது. இஸ்லாமியர்கள் வாழ தகுதி இல்லாத நாடாக இந்தியா மாறிடுமோ அப்படிங்கிற பயம் ஏற்படுற அளவுக்கு இங்கே பல்வேறு சம்பவங்கள் நடந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இஸ்லாமியர்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாயிருக்குது, அவங்களுடைய வாக்கு செலுத்தும் உரிமை கூட கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் எந்த செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சு அதன் மூலமாக ஒரு மத கலவரத்தை தூண்டுற வேலையை தான் இங்கே இருக்கிற சங்பருவார அமைப்புகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பிஜேபி அரசும் துணை போகிறதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. இஸ்லாமிய விரோத போக்க கடைபிடிக்கிறதே இந்த பிஜேபி அரசோட வேலையாவே இருக்குது. அந்த வகையில சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தை உழுகக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாகிருந்துச்சு. அந்த அறிவிப்பின் மூலமா இஸ்லாமியர்களை அப்படியே வழிகட்டுற வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க. அது என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா, கன்வார் யாத்திரை அப்படிங்கிற ஒரு யாத்திரை சிவபக்தர்கள் மூலமா வருடம் தோறும் நடத்தப்படுது. ஸோ அந்த யாத்திரை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த வழியில யாரெல்லாம் கடை வச்சிருக்காங்களோ அவங்க அந்த கடையோட ஓனர் நேம் எழுதி போடணும். மேலும் கடையில யார் யார் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற முழு பட்டியலையும் எழுதி கடைக்கு வெளியே ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை உத்தரப்பிரதேசத்தோட முசாஃபர் நகர் எஸ்பி வெளியிடுறாரு. இந்த அறிவிப்பு தான் பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருந்துச்சு. பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா எந்த கடையில யார் ஓனர் இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்ற கேள்வி முன் வச்சிருந்தாங்க. இது இஸ்லாமியர்களோட வணிகத்தையே போகக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் எம்பியான அசாருதீன் ஓவைசி அவர்கள் ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தாரு. இவங்களோட சேர்த்து பிஜேபி அரசு கூட்டணியில் இருக்கிற சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட பல பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் விளக்க கொடுக்கற அப்படிங்கிற பேர்ல அந்த எஸ்பி என்ன சொல்றாருன்னா, இது பக்தர்களோட குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக தாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு, கலவரம் வந்திருக்கு, அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த சிந்தனை தான் ரொம்ப கொடூரமானது. யாத்திரை போறவங்க தனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணிக்கிறது அவங்களோட உரிமையா இருக்குது. அதே மாதிரி எங்க கடையில் நாங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறது கடை வச்சிருக்கிறவங்களோட உரிமையா இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க கடை வச்சிருந்தா இது தூய்மையானது, இவங்க கடை வச்சிருந்தா இது அசுத்தமானது, அதனால பக்தர்கள் இதை ஈஸியா புறக்கணிக்கலாம் அப்படிங்கிற வகையில தான் இந்த விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இந்த விஷயம் பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்பை சந்திச்ச நிலையில இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வணிகர் அமைப்பு மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியோட மஹுவா மைத்ரா அவர்கள் மற்றும் முஸ்லீம் ஓனர் வச்சிருக்கிற வெஜிடேரியன் ஹோட்டல் தான் நான் சூஸ் பண்ணேன், ஏன்னா அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, அதனால் அவர்கிட்ட ஸ்டாண்டர்டான சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ யார் எந்த கடையில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் பர்சனல் சாய்ஸு, எந்த கடையில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமை அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதை நாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நீதிபதிகளும் இந்த அறிவிப்பாணையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தோட இந்த நகர்வு அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக மனுதாரர்களில் ஒருத்தரான மஹுவா மைத்ரா அவர்கள் லாங் லிவ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு நன்றி, அரசியலமைப்பு நீண்ட காலம் மாறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கிறாரு. மேலும் பல்வேறு அமைப்புகளும் இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கிறாங்க. ஸோ முஸ்லீம்களை பிரித்தாலும் கூட இந்த அறிவிப்பை நிறுத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 20% மேலே வாழ்கிற முஸ்லீம் மக்கள் தினந்தோறும் பாதிக்கப்படுறது தான் அன்றாடமாக மாறிட்டு வருது. அந்த வகையில் இப்போது கவர்மெண்ட்டு அதாவது போலீஸே ஒரு உத்தரவு பிறப்பிச்சு இப்படி முஸ்லீம்களை பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதாக மாறிட்டு வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்படி இந்த அறிவிப்பை மீறுறவங்கெல்லாம் அபராதத்துக்கு உட்படுத்தப்படுவாங்க, ஜெயிலையும் அடைக்கப்படுவாங்க அப்படிங்கிற வகையிலெல்லாம் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஆக ஒன்று, நாங்கள் சொல்கிற மாரி பேர்களெல்லாம் எழுதி போடணும், இல்லைனா இந்த ஏரியாவில் உங்களால் கடையே வைக்க முடியாது, குழப்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி தான் மிரட்டுற வகையில் தான் அந்த அறிவிப்பு இருந்திருக்கு. ஸோ அந்த அறிவிப்பை இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறதா ரொம்ப முக்கியமானது. மேலும் இந்த கேஸில் ஆர்கியூ பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழித்தடத்தில் பொறுத்த வரைக்கும் வெறும் சாப்பாடு கடை மட்டும் கிடையாது, பல்வேறு பழக்கடைகள், பூக்கடைகள் மற்றும் சிறு குறு வியாபாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா கடைக்கும் இது அப்ளை பண்ணப்படும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆபத்தாக
அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே கெட்டு போற அளவுக்கு தான் இந்த அறிவிப்பாணை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வாதாடி இருந்தாங்க. அதை கேட்ட நீதிபதிகள் தான் இந்த ஆணையை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசும் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான உத்தரகாண்ட் அரசும் எந்த ஒரு விளக்கத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பை கிடைப்பிருக்கு. இந்த சமயத்துல பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசால சரியான வாதத்தை முன்வைக்க முடியல, அதனாலதான் இப்போ வந்து நீதிபதிகள் இப்படி தடை பண்ணிட்டாங்க, வர 26ஆம் தேதி மட்டும் பாருங்க, அரசு மூலமா அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக அவங்க என்ன விளக்கம் சொன்னாலும் சரி, இங்க அந்த அறிவிப்பாணை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களுக்கு எதிராகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவங்க என்ன மாதிரியான விளக்கத்தை தர போறாங்க, எப்படி அந்த அறிவிப்பை நியாயப்படுத்த தான் போறாங்க, ஏன்னா புல்டோசர் கலாச்சாரம் மூலமா பல்வேறு முஸ்லீம்களோட வீடு இடிச்ச யோகி ஆதித்யநாத்தும் யூனிஃபார்ம் சிவில் கோடான பொது சிவில் சட்டத்தை முதல் முறையே அமல்படுத்தின புஷ்கர் சிங் தாமியும் வேற எந்த மாதிரியான முடிவெடுத்துட போறாங்க, எப்படி அந்த அறிவிப்பாணையை ஆதரிச்சு தான் விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இங்க பார்க்க முடியுது. ஸோ அவங்க என்ன மாதிரியான விளக்கத்தை தராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.